ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் கைரேகை ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் ஜோசியம் கைரேகை ஜோசியம் இங்க வாங்க இந்த வரேன் உள்ள வாங்க உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க கைரேகை யாருக்கு பார்க்கணும் மனுஷா முதல்ல நீ பாத்துக்கோ என்ன கையில ரேகையே இல்ல ஓ முதல்ல கண்ணாடி கழட்டியா என்ன மனுஷா ஜோசியர் இப்படி அழுதுகிட்டு இருக்காரு உனக்கு கண்ட கண்டா இருக்குமோ ஜோசியரு என் ஒய்ஃபு கண்ட கண்டா இருக்கா ஏய் அந்த டீயும் பிஸ்கட்டும் கொடு இந்தாங்க ஏய்யா கைரேகை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கியே என்ன விஷயம் 1.5 லட்சம் ரூபா சம்பளத்தில் இருந்தானா இன்னைக்கு தெரு தெருவா அலையிறேன் ஐடி கம்பெனியில் கணக்கு கரெக்ஷன் பண்ண வேண்டியனா இன்னைக்கு கைரேகை பார்த்துக்கிட்டு தெரியிறேன் நினைச்சேன் அழுகையா வரு என்னையா சொல்ற புரியுற மாதிரி சொல்லியா நல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருந்த என்னை பிடிக்காத சில பேர் ஜிஎம்கிட்ட போட்டு விட்டு என் வேலையவே காலி பண்ணிட்டாங்க அதான் அழுகையா வருது பாவம் மனுஷா உனக்கு தான் நீ மலைச்சு தெரியும்ல அவருக்கு ஏதாவது பார்த்து சொல்ல உங்க பேர் சொல்லுங்க கேசவன் உங்க இன்சியலோட சொல்லுங்க டி கேசவன் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 1-3-77 உங்க பேரை கூட்டினா நம்பர் 4 வருது 4 யாரு ராகு சூரியனை ராகு மறைக்கிறதுனாலதான் உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல உங்க பேர்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணா நீங்க வாழ்க்கையில ஓஹோன்னு வந்துருவீங்க அப்படியா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே அந்த பேரை மாத்தி வச்சிருங்க உங்க பேரை மட்டும் இல்ல உங்க விதியையே மாத்திடுறேன் அம்மா பேர் சொல்லுங்க விமலா 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 சட்டாகல உங்க ஊர் பேர் சொல்லுங்க கும்பகோணம் 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 இது ஓகே இது வரைக்கும் நீங்க டி கேசவனா இருந்தீங்க இப்போ உங்க ஊரோட முத எழுத்த உங்க பேருக்கு முன்னாடி சேர்த்திருக்கேன் இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பேரு கேடி கேசவன் டீங்கப்பா எங்க உங்க பேர் சொல்லுங்க கேடி கேசவன் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க கேடி கேசவன் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க கேடி கேசவன் வணக்கம் தல வணக்கம் தல நீ அசியா
மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம். அப்படியே நன்கொட லம்பா எழுதுனா நல்லா இருக்கும். என்னடா நடக்குது இங்க? காலையில இருந்து நாலு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீங்க வேற வந்து நன்கொட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் குடுக்கலனா மண்டைய போடுறேன். காலையில இருந்து நாலு பேருக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்றாருல, போங்கப்பா. அப்படியே பேனா வச்சு குத்திடுவேன் விக்கு மண்டையா. நீ யாரியா முத? நானா சொல்லவா? கேடி கேசவன். கேடி கேசவன்டா பெரிய பத்து மர்டர் பண்ண நம்ம அப்படியே போயிருவோம். வணக்கம் தல. எங்க தல? மணிசா நீ பெரிய ஜோசியக்காரடி ஆட்காடி, யாருமே மதிக்கலன்னுகிட்டு இருந்தாரு, நீ பேரை மாத்தி வச்சவன அவ்வளவு பெரிய ரவுடிய போடா அப்படின்னு தெரிச்சு ஓடிட்டாங்களே. அம்மா உங்களுக்கு ஜோசியம் பார்க்க வந்தானா? எனக்கு ஜோசியம் பார்த்து என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிம்மா. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்மா. அடிப்பாவி பேரை மாத்தி வச்சா எங்கயோ போவேன்னு சொன்னியே, இப்போ நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியலையே.